டாடாவின் புதிய அறிமுகமாக வெளியிடப்பட்டுள்ளது டாடா நெக்ஸான் ஈவி. எதிர்காலத்திற்கான காராக காணப்படுகின்றது நெக்ஸான். நெக்ஸானை பொறுத்தவரை பல்வேறு சிறப்பம்சங்கள் இணைக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய நெக்ஸான் பெட்ரோல் வெர்சன் மாடலை அடிப்படையாக கொண்டு மேம்பட்ட மாடலாக வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக எதிர்காலம் என்பது இனி எலக்ட்ரிக் கார்களை நோக்கியே நாம் பயணிக்க வேண்டியிருக்கும். அதற்கு தொடக்க புள்ளியாக தான் டாடா நெக்ஸான் ஆனது தற்பொழுது விளங்குகின்றது. நெக்ஸான் காருக்கு ஏஆர்ஏஐ சான்றிதழ் படி இதனுடைய மைலேஜ் ஆனது 312 கிலோமீட்டராக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நிகழ் நேரத்தில் எவ்வளவு ரேஞ்ச் கிடைக்கின்றது, மேலும் இதனுடைய சிறப்புகளை இப்பொழுது நாம் காணலாம். வாருங்கள். தோற்ற அமைப்பை பொறுத்தவரை வழக்கமான நெக்ஸான் காரை போலவே அமைந்திருக்கின்றது. முன்புற கிரில் மற்றும் பம்பர் அமைப்பானது சிறிய அளவிலான மாற்றங்கள் பெறப்பட்டுள்ளது. மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் தோற்றத்தில் பெரும்பாலும் நெக்ஸான் பெட்ரோல் காரை போலவே இந்த காரானது அமைந்திருக்கின்றது. அடுத்தபடியாக இன்டீரியர் அமைப்பை பொறுத்தவரையும் தற்பொழுது விற்பனையில் கிடைத்து வருகின்ற நெக்ஸான் பெட்ரோல் காரை போலவே அமைந்திருக்கின்றது. இந்த காரின் இன்டீரியரில் ரோட்டரி டைப்பிலான டிரைவிங் மோடானது வழங்கப்பட்டுள்ளது. இதில் ரிவர்ஸ் என்பது ஆர் மற்றும் டி என்பது டிரைவ் மோட் மற்றும் எஸ் என்பது ஸ்போர்ட் மோடாகும். இதில் நியூட்ரல் மோடும் உள்ளதாகும். மேலும் இது பார்த்தீர்கள் என்றால் இந்த காருக்கு இஜட் கனெக்ட் என்ற ஆப் ஆனது பிரத்யேகமாக வழங்கப்படுகின்றது. இந்த ஆப்பில் மொத்தம் 35 மேற்பட்ட கனெக்டிவிட்டி அம்சங்களை இந்த நிறுவனமானது வழங்குகின்றது. இங்கே நாம் குறிப்பிடத்தக்க ஒரு முக்கிய அம்சமாகும். இதில் நாம் பேட்டரியின் இருப்பு உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நம்முடைய மொபைல் வாயிலாக உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். இந்த செட் கனெக்ட் ஆப் மூலமாக நாம் காரை இயக்குவதற்கு முன்பாகவே ஏசியை ஆன் செய்வது, அதே போல இதனுடைய ஹார்ன் மற்றும் லைட்களை ஆன் செய்வது போன்றவற்றுடன் இதனுடைய தற்பொழுது நிகழ்நேரத்தில் கிடைக்கின்ற ரேஞ்ச் போன்றவற்றையும் இந்த ஸ்மார்ட்போன் ஆப் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம். அதே போல நம்முடைய ஸ்மார்ட்போன் ஆப் மூலமாக இந்த காரை குறிப்பிட்ட எல்லையில் மட்டுமே பயணிக்க அனுமதிப்பது, அதே போல இந்த காரை குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே இயக்குவதற்கான அனுமதியை வழங்கும் வகையிலான செயல்பாட்டையும் இந்த ஆப் ஆனது வழங்குகின்றது. இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். டாடாவின் 35 மேற்பட்ட கனெக்டிவிட்டி வசதிகளில் குறிப்பிடத்தக்கவாக இங்கே இந்த ஸ்மார்ட்போன் ஆப் மூலமாக நம்முடைய காரின் ஓட்டுதல் தன்மையை நாம் கவனிக்க இயலும். நம்முடைய ஓட்டுதலுக்கான வரைமுறையை நாம் எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் போன்றவற்றையும் இந்த காரானது சஜஷனாக நமக்கு வழங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கே கவனிக்கத்தக்கதாகும். இனி வாருங்கள், அறிந்து கொள்ளலாம் நெக்ஸான் ஈவி காரின் பேட்டரி மற்றும் பவர், டார்க் உள்ளிட்ட ரேஞ்சுடன் மேலும் எவ்வளவு தொலைவு நம்மால் பயணிக்க இயலும், இந்த கார் யாருக்கு ஏற்றதாக அமைந்திருக்கின்றது போன்றவற்றை எல்லாம் இங்கே நாம் காணலாம். வாருங்கள். 30.2 கிலோவாட் ஹவர் லித்தியம் அயான் பேட்டரியானது இந்த காருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த லித்தியம் அயான் பேட்டரியை நாம் சார்ஜ் செய்வதற்கு, அதாவது டிசி ஃபாஸ்ட் சார்ஜர், அதாவது விரைவு சார்ஜர் வழியாக நாம் சார்ஜ் செய்ய வேண்டும் எனில் நமக்கு 80% சார்ஜிங்கை பெறுவதற்கு வெறும் 1 மணி நேரம் மட்டுமே போதுமானதாகும். அதுவே வீட்டில் சாதாரணமாக பொருத்தக்கூடிய 15 ஆம்பியர் சார்ஜ், இதனை கொண்டு நாம் சார்ஜ் செய்தால் நமக்கு சார்ஜ் முழுமையான சார்ஜினை பெறுவதற்கு அதிகபட்சமாக 8 மணி நேரம் ஆகும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். டாடா நெக்ஸான் ஈவி காரானது அதிகபட்சமாக 127 BHP பவரையும் 245 Nm டார்க்கினையும் வழங்கும். ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவின் சான்றிதழ் படி இந்த காரின் ரேஞ்ச் என்பது முழுமையான சிங்கிள் சார்ஜில் அதிகபட்சமாக 312 கிலோமீட்டர் வழங்கும் என குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் நிகழ் நேரத்தில் இதே ரேஞ்ச் வழங்குமா என்றால் இல்லை. நிச்சயமாக இந்த ரேஞ்ச் ஆனது மாறுபடக்கூடும். அநேகமாக ஒரு 200 முதல் 250 கிலோமீட்டர் வரையிலான ரேஞ்ச் ஆனது நிகழ் நேரத்தில் நிச்சயமாக இந்த காரானது வழங்கும். இது நம்முடைய டிரைவிங் ரேஞ்சை பொறுத்து இன்னும் மேலும் மாறுபடும். நாம் அதிகபட்சமாக இந்த காரில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தை இலகுவாக எட்ட இயலும். அதே போல இந்த காரானது ரேஞ்ச் என்பது நமக்கு நிகழ் நேரத்தில் அதிகபட்ச வேகத்தில் நாம் எப்பொழுதும் தொடர்ந்து பயணிக்கும் பொழுது நமக்கு ஒரு 180 முதல் 200 கிலோமீட்டர் ரேஞ்சும், அதே ஈகோ மோட் போன்றவற்றில் நாம் பயணித்தால் ஒரு 220 முதல் 250 கிலோமீட்டர் ரேஞ்ச் என்பது நமக்கு தாராளமாக கிடைக்கும். எனவே ஆவரேஜாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது இந்த காரின் ரேஞ்ச் என்பது 200 முதல் 250 கிலோமீட்டருக்குள் நமக்கு இந்த காரின் ரேஞ்ச் ஆனது உறுதிப்படுத்தப்படுகின்றது என்பதை நாம் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். டாடாவின் புதிய ஜிப்ரான் நுட்பத்தை பெற்றுள்ள இந்த காரானது IP67 சான்றிதழ் மற்றும் ஏதேனும் எதிர்பாராமல் பேட்டரியை ஊடுருவுகின்ற ஆணி உள்ளிட்ட எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த பேட்டரி பேக் ஆனது பாதிப்படையாது என்பதை இந்நிறுவனமானது உறுதிப்படுத்துகின்றது. அதே போல இந்த காரினை நீங்கள் 1 மீட்டர் ஆழமுள்ள நீர்பரப்பில் இயக்கினாலும் கூட பேட்டரிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்பதனை இந்த நிறுவனமானது உறுதிப்படுத்தியுள்ளது. தற்பொழுது நெக்ஸான் ஈவி காருக்கு வழங்கப்படுகின்ற பேட்டரி மற்றும் எலக்ட்ரிக் மோட்டாருக்கான வாரண்டி குறித்தான விவரங்களை தொடர்ந்து இப்பொழுது நாம் காணலாம். வாருங்கள். நாம் முன்பே கூறியிருக்கின்றோம், எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு வாரண்டி என்பது நாம் அவசியம் கவனிக்க வேண்டிய ஒன்று என்று. அவ்வாறு இந்த காருக்கான வாரண்டி என்பது 8 வருடம் வழங்கப்படுகின்றது, அல்லது 160,000 கிலோமீட்டர் வரை தங்களுக்கான வாரண்டியை இந்த கார் வாங்குவோருக்கு வழங்குகின்றது டாடா மோட்டார்ஸ் நிறுவனம். ஜனவரி மாத இறுதி வாரத்தில் விற்பனைக்கு வெளியாக உள்ள டாடா நெக்ஸான் ஈவி காரில் மொத்தமாக 3 விதமான வேரியன்ட் ஆனது வழங்கப்பட உள்ளது. இதில் டாப் வேரியன்ட் உட்பட அனைத்து வேரியண்டிலும் ABS, EBD உள்ளிட்ட அடிப்படையான பாதுகாப்பு வசதிகள் மற்றும் 5 நட்சத்திர மதிப்பீட்டை பெற்ற இந்தியாவின் முதல் காராக டாடா நெக்ஸான் ஈவி விளங்குகின்றது என்பதை நாம் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாம் இந்த காரை பற்றி அவசியம் அறிந்து கொள்ள வேண்டியது
விலை. விலையை பொறுத்தவரை எக்ஸோரூம் ஆரம்ப விலை என்பது ரூபாய் 15 லட்சம் முதல் ரூபாய் 17 லட்சத்திற்குள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. விரைவில் விற்பனைக்கு வெளியாக உள்ள எம்ஜி மோட்டார் நிறுவனத்தின் ஜெட்எக்ஸ் இவி எஸ்யூவி காரானது ரூபாய் 22 லட்சத்தில் தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்தபடியாக கடந்த சில மாதங்களாக இந்தியாவில் கிடைத்து ஹூண்டாய் நிறுவனத்தின் கோனா எலக்ட்ரிக் எஸ்யூவி, இந்த காரானது ரூபாய் 24 லட்சத்தில் கிடைத்து வருகின்றது. இந்த இரு மாடல்களை விட குறைவான விலையில், அதாவது ரூபாய் 15 முதல் ரூபாய் 17 லட்சத்தில் 200 முதல் 250 கிலோமீட்டர் ரேஞ்ச் என்பது தாராளமாக ஒரு பொதுவான பயன்பாட்டிற்கு ஏற்ற மாடலாக இந்த காரானது விற்பனைக்கு வெளியாக உள்ளது. எனவே இந்த காரை வாங்குவோர்கள் 150 முதல் 180 கிலோமீட்டர் வரை அதிகபட்ச ரேஞ்சாகவும், அதுவே தினசரி 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை பயணிப்பவர்களுக்கு ஏற்ற காராக இந்த காரானது விளங்குகின்றது. ஒரு வாரம் முழுமைக்கான சார்ஜ் ஆனது 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை பயணிப்பவர்களுக்கு கிடைக்கும். அதே போல இந்த காரின் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் நெரிசல் மிகுந்த நேரங்களிலும் கையாளுவதற்கு ஏற்ற வகையிலான சிங்கிள் ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஆனது மிகப்பெரிய ஒரு பிளஸ் ஆக அமைந்துள்ளது. டாடா நெக்ஸான் எலக்ட்ரிக் எஸ்யூவி ஆனது மொத்தத்தில் இந்திய சந்தையில் மிக சிறப்பான ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் என்றே நாம் எதிர்பார்க்கின்றோம். டாடா நெக்ஸான் இவி கார் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழன்.